அனைவருக்கும் வணக்கம் வாசு அத்வைத்தால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பணம் வருவதற்கும் கடன் அடைவதற்கும் உண்டான ஒரு சிறிய அற்புதமான ஒரு பூஜையை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்துக்கோங்க பக்கத்திலே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த பெல் ப்ரெஸ் தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் நீங்கள் மிஸ் ஆகாத பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து கடன் அடைவதற்கான பரிகாரங்கள் வந்து ஒரு ப்ளேலிஸ்டே கிரியேட் பண்ணி கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்டே க்ரியேட் பண்ணி அதில் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து அற்புதமான ஒரு பரிகாரங்கள் தான் அதனால் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பலன் அடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடன் அடையணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம் இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நமக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் எளிமையான விஷயங்கள் தான் ஒரு வெற்றிலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெற்றிலையில் இரண்டு ரகம் இருக்கும் வெள்ளை வெற்றிலை அதுக்கப்புறம் வந்து கருப்பு வெற்றிலைன்னு இருக்கும் இதில் எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது எடுத்துக்கோங்க அதில் வந்து ஐந்து ரூபாய் பில்லையை வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் பில்லை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று ரகங்கள் இருக்கும் எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வெற்றிலைக்கு மேலே ஐந்து ரூபாய் பில்லையை வந்து வைங்க வச்சுட்டு நல்லா வந்து நான்கு பக்கமும் வெற்றிலையை எடுத்து நல்லா மூடிடுங்க மூடிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் இதற்கு வந்து டைம் அப்படின்னு கிடையாது நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பீரோவில் நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ பீரோக்குள்ளே அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுடுங்க வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் முழுக்க நீங்கள் வெற்றிலையும் மடித்த அந்த ஐந்து ரூபாய் காய் வந்து பீரோக்குள்ளேயே இருக்கட்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது அந்த பழைய அந்த காய்ந்து போன வெற்றிலை இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு அந்த ஐந்து ரூபாய் அப்படியே இருக்கட்டும் புது வெற்றிலையை வந்து மடித்து மறுபடியும் இந்த மாதிரி வாராவாரம் வாராவாரம் வெற்றிலையை வந்து நீங்கள் மாற்றிகிட்டே வரணும் இப்போ அந்த மாற்றின வெற்றிலையை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் செடி இருந்தால் அதற்கு கீழே வந்து போட்டுடுங்க இந்த மாதிரி நம்ம வார வாரம் வாராவாரம் மாற்றிட்டே இருக்கும்போது நமக்கு அற்புதமான பலன்களை தரும் நிறைய பணவரவு அப்படின்றது ஏற்படும் கடன்கள் வந்து அடையும் இதை எத்தனை நாள் வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நல்ல பணம் வருது கடனெல்லாம் நல்லா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணுகின்ற அளவுக்கு வைங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து நீங்கள் இதை செய்யும்போது நிச்சயமாக கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது வந்து ஏற்படும் அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது ஏன் அப்படின்னா வெற்றிலையில் வந்து சகல தேவதைகள் நிவாசம் இருக்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி தேவி எல்லாருமே வந்து வெற்றிலையில் வந்து இருக்கிறாங்க இந்த வெற்றிலை வந்து பச்சையாக இருக்கும் இல்லையா இந்த பச்சை வெற்றிலையை நம்ம வாராவாரம் வாராவாரம் அதுவும் வெள்ளிக்கிழமை என்று நாம் வைக்கும்போது அது வந்து எல்லாமும் சேர்ந்து ஒரு அற்புதமான பலன்களை வந்து நமக்கு கொண்டு தரும் அதனால மறக்காமல் வாராவாரம் வாராவாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வையுங்க இதை வந்து செவ்வாய்க்கிழமை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை செய்தால் வருகின்ற பலன் வந்து செவ்வாய்க்கிழமையில் செய்தால் வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரியது அதனால் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செய்ய முடியல நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் இல்லை லேடிஸாக இருந்தால் லேடிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்காரரோ இல்லை உங்களுடைய குழந்தைகளையோ வைத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இல்லை யாருமே இல்லை எல்லாருமே ஊருக்கு போயிட்டோம் ஒரு வாரம் தவறி போச்சு அப்படின்னா அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அதற்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு வாரம் இரண்டு வாரம் வந்து அது தவறுவது அப்படின்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு வேலை வரும் நம்ம ஊருக்கு போவோம் அதனால் அதை வந்து நீங்கள் கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் எப்போல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து கண்டினியூவாக இதை செய்துட்டே இருங்க பத்தரை பன்னெண்டு ராவு காலம் வரும் வெள்ளிக்கிழமை அந்த நேரத்தை வந்து தவிர்த்துட்டு அதற்கு முன்னாடியே செய்வதற்கு நீங்கள் பாருங்கள் இல்லை நாங்கள் மறந்துட்டோம் பன்னெண்டு மணிக்கு மேலே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட வந்து நீங்கள் செய்யலாம் அது வரைக்கும் நீங்கள் டிஃபன் சாப்பிடாம இருக்கணும் இவ்வளவுதான் பரிகாரமே இது வந்து ஒரு அற்புதமான பலனை வந்து நமக்கு கொண்டு தரும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க அவங்களும் வந்து பலனடையற்றும் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்